ஹலோ ஆல், வெல்கம் டு கேம் ஆர்ட்ஸ் வேர்ல். இன்றைக்கி நம்ம எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் நம்ம எம்போஸ்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டுவோம். ஆனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எம்போஸ்டு ரோப்பை யூஸ் பண்ணலை, பூ கட்டுற நூலை ரெண்டு ஸ்டான்ஸாக எடுத்து நாட் போட்டிருக்கேன். அப்போ அது மொத்தமாக நாலு ஸ்டான்ஸாக எனக்கு கிடைக்குது. நீங்கள் சில்க் த்ரெட்டையும் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஸ்டான்ஸாக எடுத்து அதை ரெட்டையாக மடிக்கும் போது உங்களுக்கு 20 கிடைக்கும். ஆனால் என்ன, சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமானா இருக்காதுங்கிறது தான் என்னோடய பதில். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டிப்ஸுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன விஷயந்தான், இதுக்கு முன்னாடி நம்ம க்ளூ வச்சு ஓட்டணும், ஆனால் அதில் அப்படி பண்ண போகிறதில்ல, நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் அந்த சைட்லேருந்து குத்தி இந்த சைடு கொண்டு வந்து நீடில் விடுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா திருக்கி விட்டுக்கோங்க. அதாவது விளக்கு திரியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை அப்படி திருக்கின மாதிரி இருக்குன்னு. எம்போஸ்டு ரோப் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் இருக்கும், அதனால நம்ம அப்படி பண்ணுற தேவையில்லை. எல்லா எம்போஸ்டு ரோப்புமே ஹேண்ட் எம்ப்ராய்டி நீடிலுக்குள்ளே போகுமாங்கிறது இது. அதுக்கப்புறம் அதை டபுள் ஸ்டான்ஸாகவோ எடுத்தால், டபுள் ஸ்டான்ஸாகவோ சிங்கிள் ஸ்டான்ஸாகவோ எடுத்தால் அந்த சைடில் இருக்கிற கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் அதிகமாக விளையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படித்த அதே ஸ்டிச் தான், அதே மெத்தடு தான், இதில் எதுவுமே மாறாது. ஆனால் இதில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஓகேவா, அது என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாட்டாக வந்து மேட் ஃபில்லிங் பண்ணோம். இந்த தடவை என்ன பண்ண போகிறோம், எம்போசிங், அதாவது ஒரு ரோப் மேலே வந்து அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். அந்த ரோப்பை வந்து இதுக்கு முன்னாடி படித்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறது கிடையாது, அந்த ரோப்பை ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சிக்காகாமல் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஒரு சைடு சிக்கு பண்ணியும் இன்னொரு சைடு நீட்டாக ஸ்டிச் பண்ணியும் காட்டுறேன். அப்போ அடியில் பாட்டமில் அது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நெருக்கி நெருக்கி குத்தி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடையும் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா கையால் முறுக்கிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதாவது இந்த நான் லைனாக இது பண்ண 4th ஸ்டான்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இது வந்து எப்போவுமே வந்து டபுளாக தான் இருக்கணும். அதாவது எண்ணிக்கை வந்து கவுண்டிங் 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் 7ஆவோ 9ஆவோ 11ஆவோ அந்தளவுக்கு கவுண்டிங்கில் வந்து அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஒர்க் வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். அதாவது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நம்ம டபுள் இதாக போடுறது தான். ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு இதை நயனாக ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அப்படி நம்ம தப்பாக ஃபிட் பண்ணால் அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ பாருங்கள் கீழே தைச்சதை, இந்த இடத்துல சிக்கானா இது எப்படி இருக்குது, சிக்காகாமல் நீட்டாக தைச்சா எப்படி இருக்குதுங்கிறதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாட் போடணும். நாட் எப்படி போடணுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி குத்திட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை ஒரு தடவை சுற்றி பிடிச்சி மேலே நீடியில் இழுத்துட்டீங்க அப்படின்னா லாக் விழுந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக த்ரெட்டை விட்டு கட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய கார்னர், அதாவது ஒவ்வொரு இடமும் ஸ்டிச் பண்ணி தான் எடுத்திருக்கோம், அதனால் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுவோம், மேட் ஃபில்லிங்கில் ஆல்ரெடி நான் சொன்ன அதே தான், ஒரு 4 தடவையோ 5 தடவையோ 4 லேயர் ஒரே கலர் கொடுத்துட்டு அடுத்த லேயர் என்ன பண்ணுவோம், மிட் பாயிண்ட் எடுத்து திரும்பவும் ஸ்டிச் பண்ணுவோம். அதோட மிட் பாயிண்ட்டுக்கே அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், கிளாத்தில் ஃப்ளாட்டாகவே மேட் ஃபில்லிங் கொடுத்தோம். இதில் வந்து ஒரு எம்போஸ்டு ரோப் மேலே மேட் ஃபில்லிங் கொடுக்குறோம். நான் மேலே பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளாக கொடுத்ததுனால அதோடய ஸ்டிச்சஸ் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது இந்த தப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் பண்ணது தைச்சது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமே நமக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு வராது, கஷ்டமாக இருக்கும். அதனால்
நீங்களே பாருங்கள், அந்த நம்ம ஃபிட் பண்ண ரோப் தெரியும் அந்த மாதிரி இருக்கும். நல்லா க்ளோஸாக போடணும், அடியில் இருக்க த்ரெட்டு தெரியாத அளவுக்கு போடணும். இந்த எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்கை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு பீகாக்கோ இல்லை ஏதோ ஒரு, இப்போ ஒரு நல்லா ஒர்க் பண்ணுறீங்க ப்ளவுஸு, அதோடய சைடிலெல்லாம் குட்டி குட்டி ஃப்ளவர் லோட்டஸாக கொடுத்துட்டு சென்டரில், அதாவது நெக்கோட சென்டரில் மட்டும் ஒரு பெரிய லோட்டஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, சைடு இருக்கிற லோட்டஸ்க்கெலாம் தாம்பூரோ இல்லை ஃப்ளாட்டோ அப்படிங்க யூஸ் பண்ணிவிட்டு, அந்த நெக்கோட சென்டரில் கொடுக்குற லோட்டஸ்க்கு மட்டும் மேட் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படியே அதை அப்படி தூக்கி காட்டும், அந்தளவுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஆர்டினரியாக ஒரு ஒர்க்கை மாற்றுறது வந்து மேட் ஃபில்லிங், அதுக்கு வந்து மேட் ஃபில்லிங் யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டிச். ஓகேவா, இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம போடுறதெல்லாம் அதோட மிட் பாயிண்டில் தான் போடுறோம். ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், எப்பவும் போல தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சைடில் நீங்கள் தைக்கும்போது கிளாத் ரொம்ப ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு அவ்வளோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், இருந்தாலும் எங்கேயாவது ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கவனமாக தைக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா, ஏன் அப்படின்னா கிளாத் வந்து வம்பாக போயிடும், அதுக்காக தான். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அடுத்ததான் ஆரஞ்சு கலர். ஓகே, இதே ப்ராசஸ் தான் இந்த சைடும். ஃபைனலாக முடிக்கும் போது நல்லா ரோப்பெல்லாம் மறைஞ்சு வர மாதிரி முடிங்க. இதை சுற்றி நீங்கள் ஜரி த்ரெட்டு கொடுக்கலாம், சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன் செயின் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் வந்து ஒரு ஸ்டிச் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவுட்லைனாக எதுவும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்தாலும், அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து ஜரி த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா த்ரெட்டு மறைகிற அளவுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. இதே ப்ரொசீஜரை தான் நம்ம ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி படித்தது தானே அப்படிங்கிறதுனால தான். இந்த ஸ்டிச்சை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல, இதை தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல் ஆரி ஒர்க் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் சைடில் வந்து ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து நான் கொஞ்சம் ட்ரா பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா ஸ்டிச் பண்ணது புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டை வந்து கண்டினியூவாக சொல்கிறது நல்லதுன்னு தோணுது அதனால். ஓகேவா, நம்ம வந்து ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே தான் நம்மளோட மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எம்போஸ்டு ரோப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். எம்போஸ்டு ரோப்பில் சாதாரண பூ கட்டுற நூலை வந்து டூ லேயராக எடுத்திருக்கோம். அதை வந்து ரெண்டாக மடிக்கும் போது அது ஃபோர் லேயராக வருது. கீழே நாட் போட்டு அதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதாவது நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ண எடுக்கிற அந்த த்ரெட்டை வந்து எயிட்டாவோ இல்லை சிக்ஸாவோ டென்னாவோ அந்த மாதிரி கவுண்டிங்கில் வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு எப்பவும் போல் மேட் ஃபில்லிங் போட்டுட்டு அதோட மிட் பாயிண்ட்டுக்கு அடுத்த கலர் போட்டு முடிக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணணும், சிங்கிள் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி கற்றுக்கலாம். நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.